ஹாய் கைஸ், வெல்கம் டு டி டூ ஷூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபுஜி ஃபிலிம் எக்ஸ்டி 200ஓட மெனு சிஸ்டம் பற்றி பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோ வந்து நான் ஃபுஜி ஃபிலிம் எக்ஸ்டி 200ஓட ஒரு ஓவர்வியூ போட்டிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நான் வந்து ஃபுஜி ஃபிலிம் எக்ஸ்டி 200ஓட ஃபோட்டோகிராஃபி மெனு சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட் தர்மேந்திரன் இதோட வீடியோகிராஃபி மெனு சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மெனு பட்டன் வந்து எங்கே இருக்குது? இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஓப்பன் ஆகுது மை கஸ்டம் செட்டிங். அது என்னன்னு நான் கடைசியில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஐக்யூன்னு ஒன்று இருக்கும், அது வந்து இமேஜ் குவாலிட்டி செட்டிங்னு சொல்லுவாங்க. இதில் இமேஜ் செட்டிங்னா நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோவை டிசைட் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்லி 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் வைப்பேன். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் குவாலிட்டி. இமேஜ் குவாலிட்டி வந்து ஜேபெக், அதாவது இங்கே வந்து ஃபைன், நார்மல், ஃபைன் ட்ராய் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஆல்வேஸ் ஃபைன் ப்ளஸ் ராவில் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிலிம் சிமுலேஷன்ஸ். ஃபிலிம் சிமுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து போர்ட்ரேட் என் ஆன்சர். இது வந்து நார்மலாக போர்ட்ரேட்ஸ் எதாவது எடுக்கும்போது இந்த டெப்த்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இது போர்ட்ரேட் என் ஆன்சர். டைனமிக் ரேஞ்ச், நீங்கள் நார்மலாக இந்த கேமராவில் டைனமிக் ரேஞ்சை கேமராலேயே அப்படியே இன்பில்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ டைனமிக் ரேஞ்ச் 100%, 200% அண்ட் 400% இருக்குது. இது நார்மலாக எப்போ யூஸ் ஆகும்னா இந்த ஸ்டார்ஸ் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி டைமில் நல்லா யூஸ் ஆகும். நான் நார்மலாக 100 வைப்பேன், எனக்கு அதுவே ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லா கேமராவில் இருக்க மாதிரி இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒயிட் பேலன்ஸ், டே லைட், ஷேடு, ஃப்ளோரசன்ட், ஃப்ளோரசன்ட் 2. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நம்மளுக்கு கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வேணும்னா இந்த கே யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே நம்மளுக்கு என்ன கெல்வினில் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைலைட் டோன், ஷேடோ டோன், கலர், ஷார்ப்னஸ், நாய்ஸ் ரிடக்ஷன், இதெல்லாமே நம்ம போஸ்ட் ப்ராசஸிங்கில் நார்மலாக நம்ம பண்ணுறது தான். இன்கேஸ் உங்களுக்கு இது கேமராலே வேணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நார்மலாக 0 வைப்பேன். நெக்ஸ்ட்டு கலர் ஸ்பேஸ். கலர் ஸ்பேஸ் வந்து sRGB அண்ட் அடோப் RGB இருக்குது. நார்மல் ஸ்டாண்டர்ட் sRGB எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து sRGBயில் வைப்பேன். நெக்ஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் அண்டு மேனுவல் ஃபோக்கஸ். இதில் ஃபோக்கஸ் ஏரியா இருக்குது. இந்த 472 டாட்ஸில் நீங்கள் எந்த டாட் வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை பெருசு பண்ணணும்னா இந்த டைமில் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். அண்ட் அகெயின் இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோக்கஸ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே ஃபோக்கஸ் பண்ணணுமோ அங்கே மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் மோட். ஃபோக்கஸ் மோடில் ஆட்டோ ஃபோக்கஸ் சிங்கிள், கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் மேனுவல் ஃபோக்கஸ் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் மோட். ஆட்டோ ஃபோக்கஸ் மோடில் சிங்கிள் பாயிண்ட், ஜோன், ஒயிட் ட்ராக்கிங் அண்ட் ஆல். ஆல்னா இப்போது இந்த மூணுமே சேர்த்து ஒன்றா வரும். நம்பர் ஆஃப் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் நான் சொன்னல 425. அந்த 425 உங்களுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும்னா 117 பாயிண்ட்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ரீ ஆட்டோ ஃபோக்கஸ். ப்ரீ ஆட்டோ ஃபோக்கஸ் வேணும்னா ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இலுமினேட்டர். ஆட்டோ ஃபோக்கஸ் இலுமினேட்டர்னா கேமராவில் ஃப்ரண்ட்டில் ஒயிட் லைட் எரியும். இன்கேஸ் உங்களுக்கு நைட் டைமில் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா அந்த லைட் ஆன் ஆகி உங்களுக்கு ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் இது நார்மலாக ஆஃபில் வச்சுருப்பேன் பிகாஸ் இது சார்ஜ் நிறைய இழுக்கும். ஃபேஸ் அண்ட் ஐ டிடக்ஷன். ஃபேஸ் அண்ட் ஐ டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆஃப் தான். நெக்ஸ்ட் வந்து ஐ ஆட்டோ, நீங்கள் எந்த லெஃப்ட் ஆர் ரைட் ஐ எது வேணாலும் செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஐ ப்ரையாரிட்டி, உங்களுக்கு பர்சனோட ரைட்டையே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ளஸ் மேனுவல் ஃபோக்கஸ். இது எப்படின்னா இப்போ நார்மலாக ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை ஃபைனாக மேனுவல் ஃபோக்கஸ் ரிங்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டியூன் பண்ணிக்கலாம். மேனுவல் ஃபோக்கஸ் அசிஸ்ட். இது வந்து ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் மாதிரி, நம்ம நார்மல் ஃபோனில் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் இருக்குல்ல, அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, ஹை அண்ட் லோ வேரியன்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது டச் ஸ்க்ரீன் மோடில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டச் ஸ்க்ரீன் மோட் இருக்குது, ஷார்ட், ஆட்டோ ஃபோக்கஸ், ஏரியா அண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங் செட்டிங்ஸ். ஷூட்டிங் செட்டிங்ஸில் இன்டர்வல் டைம் ஷூட்டிங்ஸ், இது வந்து டைம் லேப்ஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். டைம் லேப்ஸ் மோட், நார்மலாக டைம் லேப்ஸில் நிறையா இருக்குது. இதில் நீங்கள் 4K 29.97 வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி இருக்கும் பிகாஸ் இதில் 4K இருக்கிறதால சொல்கிறேன். ஆட்டோ எக்ஸ்போஷர் பிராக்கெட்டிங், இதுனா எக்ஸ்போஷர் பிராக்கெட்டிங் இதில் கேமராவில் இன்பில்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம், அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஃபிலிம் சிமுலேஷன் பிராக்கெட்டிங், ஆட்டோ எக்ஸ்போஷர் மாதிரி இதில் ஃபிலிம் சிமுலேஷன் ஏதாவது 3 செலக்ட் பண்ணி அதை பிராக்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதெல்லாமே ஃப்ளாஷ் செட்டிங், ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுற போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செட்டப். செட்டப்பில் பார்த்தீங்கன்னா யூசர் செட்டிங்ஸ்க்குள்ள
ஃபார்மேட் டேட் அண்ட் டைம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் மை மெனு செட்டிங்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, மை மெனு செட்டிங்ஸ் அதுதான். இதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு ஆட் ஐட்டம்ஸ் இல்லை ரிமூவ் ஐட்டம்ஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்காக கஷ்டமாக ஒரு மெனு செட்டிங் நீங்களே செட்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்சார் கிளீனிங். நார்மலாக ஆஃப் பண்ணும்போது இல்லை ஆஃப் ஆன் பண்ணும்போது சென்சாரை க்ளீன் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக கேமராவே. சவுண்ட் அண்ட் ஃப்ளாஷ். இப்போ நீங்கள் ஷட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது சவுண்ட் வேணும்னா போய் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ரீசெட்னா இப்போ எல்லாமே நீங்கள் ரீசெட் பண்ணலாம். ஃபுல் கேமரா இப்போ ரீசெட் ஆகிடும், புது கேமரா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு சவுண்ட் செட்டப். சவுண்ட் செட்டப்பில் ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணும்போது பீப் வரும், அந்த பீப் வேணான்னா நீங்கள் குறைச்சிக்கலாம் வால்யூமை, இல்லை இன்க்ரீஸ் வேணுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் ஷட்டர் வால்யூம், ப்ளேபேக் வால்யூம் இந்த மாதிரி நிறைய இருக்குது, நீங்கள் எந்த இது வேணாலும் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுன்னா பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வச்சிடுறேன். நெக்ஸ்ட் எல்சிடி பிரைட்னஸ். எல்சிடி பிரைட்னஸ்னால் இதுதான் எல்சிடி, இதோட பிரைட்னஸ் வேணும்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இது ஜீரோவில் இப்போதைக்கு ஜீரோவில் இருக்குது, இன்கேஸ் பிரைட் சன்லைட் டைமில் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ரொட்டேட் டிஸ்பிளே ஆனில் இருக்குது, ஸோ இன்கேஸ் நீங்கள் கேமராவை போர்ட்ரேட் மோடில் திருப்பும் போது எல்லா மெனு செட்டிங்ஸும் ஆட்டோ ரொட்டேட் ஆகும். அது இது ஒரு நல்ல ஃபீச்சர் ஃபுஜி ஃபிலிம் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமிங் கைட்லைன்னா உங்கள் ரூல் ஆஃப் தேர்டில் கிரிட் 9, கிரிட் 24 அண்ட் ஹெச்டி ஃப்ரேமிங் இருக்குது. நான் வந்து கிரிட் 9 வச்சுருக்கேன், அதாவது நார்மல் ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஷட்டர் ஸ்பீடு இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ், இதோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பட்டன்ஸ் அண்ட் டயல் செட்டிங்ஸ். இந்த பட்டன் இந்த பட்டன் இது இதுக்கெல்லாம் நீங்கள் கஸ்டம் பட்டன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் செட்டிங்ஸ்க்குள்ளே போய் உங்களுக்கு எந்தெந்த பட்டனுக்கு என்னென்ன அசைன் பண்ணணும்னு சொல்லி அதுவாகவே காட்டும். இங்கே பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக நீங்கள் அந்த பட்டனுக்கு அந்த பிளேஸில் என்ன அசைன் பண்ணணுமோ அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டச் ஸ்க்ரீன் செட்டிங்கில். டச் ஸ்க்ரீனில் சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா பிடிக்கும். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவர் மேனேஜ்மெண்ட். நார்மலாக இந்த மிரர்லெஸ் கேமரானாலே சார்ஜ் நிறைய இழுக்கும், பவர் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ஆட்டோ பவர் ஆஃப் இல்லை பர்ஃபார்மன்ஸை ஸ்டாண்டர்டில் வச்சிங்கன்னா கொஞ்சம் பேட்டரி இருக்கிறது குறையும். நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் செட்டிங். கேமராலேருந்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கனெக்ஷன் செட்டிங்ஸில் போய் நீங்கள் ப்ளூடூத் அண்ட் வைஃபை அந்த மாதிரி வயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன செட் பண்ணணுமோ எல்லாமே செட் பண்ணுறதுக்காக தான் இந்த கனெக்ஷன் செட்டிங். இது மை மெனு செட்டிங். இதுதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு என்னென்ன வேணுமோ நான் அதை இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ செட்டிங். வீடியோ செட்டிங் வந்து என் ஃப்ரெண்ட் தரணிதரன் சொல்லுவான். அப்போ வந்து நம்ம வீடியோ மோட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மூவி மோட். மூவி மோட்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து 4K மோட் இருக்குது, ஃபுல் HD டிஸ்பிளே மோட் இருக்குது. ஸோ 4K மோட்லேயே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது, அது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து HDR மூவி மோட், அது உங்களுக்கு வேணால் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அது அதுக்கப்புறம் டிஜிட்டல் இமேஜ் ஸ்டெபிலைசர், அதுவும் அதே மாதிரி தான் ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ நல்லா ஸ்டேபிளாக வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் HD ஹை ஸ்பீட் ரெக்கார்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம்லெஸ் மாதிரி தான். அதுவும் ஒரு வீடியோவை வந்து 2 times ஃபாஸ்டர் ஆக்கிறது, 4 times ஃபாஸ்டர் பண்ணுறது, 5 times ஃபாஸ்டர் பண்ணுறது நீங்கள் கேமராலே இதெல்லாம் பண்ணலாம். அப்படி வேணாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கவுண்ட் டவுன் வீடியோ ரெக்கார்டிங். அது எப்படின்னா ஒரு வீடியோவை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 seconds, 30 seconds ஆர் 1 minute கேப் விட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் மோட். ஃபோக்கஸ் மோடில் வந்து மேனுவல் ஃபோக்கஸ் இருக்குது, கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் மோட் இருக்குது. மேனுவல் ஃபோக்கஸ்னால் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அது எடுக்கிறது தான் மேனுவல் ஃபோக்கஸ். ஸோ கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ்னால் ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ். நெக்ஸ்ட்டு மூவி AF மோட்ரு. மூவி AF மோடில் வந்து மல்டி அண்ட் ஏரியான்னு ரெண்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ISO மோட். ISOவில் மினிமம் பார்த்தீங்கன்னா 400 இருக்குது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6400 வரையும் நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட்டு 4K மூவி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா SD கார்டு இருக்குது, HDMI போர்ட்டல் இருக்குது. ஸோ நீங்கள் SD கார்டிலேருந்து கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஆர் ஆல்ஸ் நீங்கள் ஒரு HDMI போர்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆடியோ செட்டிங்ஸ். ஆடியோ செட்டிங்கில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மைக்கா ரிமோட் ரிலீஸுன்னு இருக்குது, இதில் உங்களுக்கு எந்த இது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.